ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பிரவீன். எங்கள் பத்து கொண்டு இருப்பேன். தமிழான அட்வைஸ் கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபோட்டோவில் எப்படி அழகாக எழுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இது வரையும் பார்த்துருப்பீங்க, பட் ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நான் நம்ம பேஜில் ஃபஸ்ட் டைம் போடுறோம், வேறு எந்த பேஜ்லேயும் போடல. இந்த ஆப்பை பற்றி எந்த பேஜ்லேயும் வேறு போடல, நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம். ஸோ இந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் பேக். இது பார்த்தீங்கன்னா கூகுள் பிளேலேருந்து டெவலப் பண்ணால் 200 ருபீஸ் ஆகும். நீங்கள் கூகுள் பிளேலேருந்து டெவலப் பண்ணிங்கன்னா 200 ருபீஸ் ஆகும். நீங்கள் எங்கள் லிங்க்லேருந்து டெவலப் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஃப்ரீயாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே, இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கேலரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேமரா கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு, இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதே கேலரி கிளிக் பண்ணால் நம்ம அவங்க கொடுத்துருக்க ஃபோட்டோஸில் வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ கேலரி கிளிக் பண்ணுவோம். அவங்க பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இது நான் இதை தவிர நம்ம வேறாச்சும் ரோஸ் ஃபோட்டோ வேணும்னா இந்த சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ரோஸ்ன்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும், அப்போ தான் கிடைக்கும். ஸோ இப்போ நான் இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு எழுத்துலாம் கொடுத்துருக்காங்க, பாருங்கள் நிறைய எழுத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஸோ இதை நம்ம பெருசாக ஆக்கிறதுக்கு, சின்னதாக ஆக்கிறதுக்கு நம்ம எப்படி ஒரு ஃபோட்டோவை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுவோமோ அது மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிங்க. ரொட்டேட் பண்ணுறதுக்கு நம்ம கையை அப்படியே திருப்பினா, ரெண்டு கையை வச்சு திருப்பினா அது திரும்பிக்கும். மூவ் பண்ணுறதுக்கு தெரியும், ஒரு கையை வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும். ஸோ இதை ரெண்டு தடவை டேப் பண்ணிங்கன்னா நம்ம இந்த எழுத்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எழுதிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணுங்கள், சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எழுத்து வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது இதே நம்ம இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக வரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க, 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் 2 3 மாற்றி பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதே இது தவிர நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா இந்த டைமண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக கிடைக்கும் அதே எழுத்தில். ஸோ நான் இப்போ இதே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கலர் வைக்கிறதுக்கு கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் நிறைய கலர் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் இந்த இந்த ஃபோட்டோவுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபோட்டோவுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மூவ் பண்ணுறப்ப ஒரு நடுவில் ஒரு ரெண்டு கோடு வரும் பாருங்கள், அது பாருங்கள் ஒரு கோடு வந்திருக்கு. இந்த கோடு பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா நம்ம இப்போ இந்த எழுத்து கீழே வச்சோம்னா ஒரே எல்லோவோ வரும். ஸோ ஏன்னா இந்த கலர் பார்த்தீங்கன்னா கீழே எல்லோவாக இருக்கும், மேலே ரெட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் மேலே வைக்கிறேன். மேலே வச்சோன்னா நம்மளுக்கு ரெட் கலர் கிடைக்கும். ஸோ இதே நம்ம சென்டரில் வைக்கிறோம், சென்டரில் வச்சோம்னா நம்மளுக்கு ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோ எனக்கு வேணாம், நம்மளுக்கு நம்ம ஃபோட்டோவில் இல்லை ஃபோனில் இருக்க ஃபோட்டோவில் நம்மளுக்கு அட்டாச் பண்ணும், நம்மளுக்கு எழுத்து வைக்கணும் அப்படின்னா நம்ம நார்மலாக உள்ளே போயிட்டு இந்த மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கேலரி கிடைக்கும். கேலரியில் போயிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஆப்புக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கிராப் டோன்ட் கிராப்னு இருக்கும். கிராப் பண்ணுற வேணும்னா இந்த பர்டிகுலர் ஏரியா கிராப் வேணும்னா கிராப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை எனக்கு ஃபுல்லாக வேணும்னா டோன்ட் கிராப் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு
ஸோ இதுக்கு கலர் பார்த்தீங்கன்னா செட் ஆகலை. ஸோ அதனால் கலர் வந்து வேற வச்சுக்கிறேன், இந்த கலர் வைக்கிறேன். உங்களுக்கு எழுத்தும் கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு எழுத்து வச்சு பாருங்க. உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ அதை வச்சுக்கோங்க, எது பிடிச்சிருக்கோ அதை கரெக்டாக நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கோங்க. ஸோ இதிலே நீங்கள் இது எதுவுமே எனக்கு பிடிக்கல, வேறு ஸ்டைலில் இந்த எழுத்தில் வேணும் அப்படின்னா அந்த டைமண்டை கிளிக் பண்ணுங்கள், வேறு ஸ்டைல்ஸ் நிறைய கிடைக்கும். பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக அதே எழுத்தில் அதே வேறு ஸ்டைல்ஸில் கிடைக்கும். ஸோ நான் இப்போ இது செலக்ட் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு எழுத்தில் ஒரு ஃபோட்டோவில் நம்மளுக்கு சூப்பராக ஒரு எழுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இது சேவ் பண்ணுறதுக்கு மேலே சேவ் பண்ணுறது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இது சேவ் ஆகிடும், கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேவ் ஆகிடும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், சேவ் ஆயிட்டுனா நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டுன்னு வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிட்டு. ஸோ இப்போ இதில் நம்ம ஒரு திருப்பி ஒரு எழுத்து ஆட் பண்ணணும், இல்லை ஒரு ஃபோட்டோ இதில் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா இதில் ஆட் லோகோ வாட்டர் மார்க்ன்ட்டு பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் டெக்ஸ்ட்ன்னு இருக்கும், டெக்ஸ்ட்னா நம்ம எழுத்து இன்னும் ஆட் பண்ணுறதுக்கு, இமேஜ்னா ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறதுக்கு. இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள், காட்டிட் கொடுங்க, கேலரி போங்க, இந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணுமா அந்த ஃபோட்டோ போங்க. ஸோ நான் இப்போ இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் இந்த ஃபோட்டோவை நான் இங்கே வைக்கிறேன், இப்போ வச்சுட்டு இங்கே சேவ் கொடுக்குறேன். திருப்பி அது டைம் எடுக்கும், சேவ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெண்டு ஃபோட்டோவும் சேவ் ஆகிடும். ஹார்ட் வச்ச ஃபோட்டோ சேவ் ஆகிடும், ஹார்ட் வைக்காமல் ஒரு ஃபோட்டோ சேவ் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ கன்ஃபார்ம் பிடிக்கும்னு நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிய வரும் அப்போ தான். ஸோ நான் இப்போ கேலரியில் போய் காமிக்கிறேன். ஸோ கேலரியில் வேர்ட்ஸ் வேக் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டரில் நம்மளுக்கு நம்ம சேவ் பண்ணுற எல்லா ஃபோட்டோவும் இதில் சேவ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் வச்ச ஒரு ஃபோட்டோ, ஹார்ட் வைக்காமல் ஒரு ஃபோட்டோ, ரெண்டுமே சேவ் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் அடிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.